Welcome back to my Anglo Tamilichi channel. So, yeah, friends, ipo vandu namba part 2 video la da irukom. So, already neenga vandu part 1 mini video paathirupeenga, I think. So, andha video neenga innum paakalana marakama paathu. Ayya, konjam vandu nariya ulari irupen. Enga solra andha video sogamana vishayangala ungalukku na share pannirpen. So, andha video na pannumbodhu rombave vandu mind upset aayidha andha mini video nu solla potrenga. என்ன நினச்சுன்னு தெரியல, அந்த ஒரு சின்ன வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அதில் சொல்லியிருந்த பாதி வீடியோக்களும் அப்புறம் இன்னைக்கு நடக்கிற விஷயங்களும் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து இந்த ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுலேருந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கோகனட்டை வந்து கட் பண்ணி அதை வந்து இப்படி நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரை பண்ணாதான் நம்ம கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சிடலாம். அது கூட நான் கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு ஒன்றரை ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதையும் நான் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக்கிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் நான் எடுத்துக்கிறேன் காரத்துக்காக. அது கூடவே நான் வந்து இதை கொஞ்சம் கிரேவிஷாக பண்ணான்றதுனால கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் சின்ன தக்காளி எடுத்து அதை இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கியூபாக கட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக டர்மரிக் பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த கறி காமிச்சிருப்பேன் இல்லைங்களா, ஸோ அதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு மட்டும் நம்ம போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிக்கணும். இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சிக்கன் பவுடர் இது எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ கிரேவி மாதிரி அந்தளவுக்கு நீங்கள் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நல்லா வந்து மசாலா எல்லாமே ஃபுல்லாக வந்து வேகிறதுக்காக லைட்டாக வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வந்து வினிகரும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ வினிகர் சேர்த்தனதுக்கப்புறம் பச்சை வாசனை அதில் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே எடுத்து நம்ம இந்த கிரேவியில் போட்டுடலாம். ஸோ கிரேவி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes நல்லா நம்ம வந்து எந்த ஒரு வாட்டரும் மிக்ஸ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி மூடிடணும். தென் வந்து நீங்கள் 10 minutes அப்புறம் உங்களுக்கு தேவையான குழம்புக்கு மட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் தண்ணி. இப்போ நான் சொன்ன ரெசிபி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நைட் டைமில் இது எங்களோட வீட்டை நான் அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுற இந்த செட்டப் தான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ரெண்டு கேண்டில் உங்களுக்கு ரெட் கலர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு கேண்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து ஆக்சுவலாக லாந்தர் விளக்கு மாதிரி நம்ம வந்து குட்டி கேண்டில் மாதிரி அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம நைட் டைமில் இதை பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த செட்டப் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பூஸ்டராக இருக்குது. இப்போ கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸில் இந்த நடுவில் இருக்கிற டேங்க் செட்டப் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக மாடல் மாதிரி வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக நம்மள்கிட்ட ஆல்ரெடி வந்து பெரிய டேங்க் நீங்கள் வந்து பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ இது ரெண்டுக்கும் மீன் வந்து இப்போ வாங்கிறதுக்காக தான் எம்டியாக விட்டுருந்தோம். அண்ட் தென் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன், தெரியாமல் இந்த சைடு எடுத்துட்டேன் இந்த சைடு பிடிக்காமல். ஸோ அதை யாரும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ரொம்பவே அழகாக இந்த குட்டி டேங்கில் இது அழகாக நீந்தும் போது அதோட அந்த துடுப்புலாம் வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஃபைட்டர் ஃபிஷ், ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் இதை வந்து நைட் டைமில் இந்த லைட் செட்டப்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேண்டிலோடு வச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல மைண்ட் செட் கொடுக்குது. ஸோ அதனாலேயே வந்து இதை வந்து ஹாலில் நாங்கள் வந்து வச்சுருக்கோம், இது வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் நான் வந்து உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு வந்து இது ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன், இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து வேணால் உங்களுக்கு நான் தரேன், ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்கன்னா பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து கொஞ்சம் கிச்சனில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கார் எனக்கு. ஸோ இது இவர் வந்து நீங்கள் ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இவர் வந்து இன்றைக்கி எனக்கு பிரியாணி வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் வந்து இன்றைக்கி பீஃப் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்லாம் நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து எனக்கு வெங்காயம் இதெல்லாம் வந்து வெட்டி கொடுத்துட்ருக்காரு. அந்த சவுண்டை யாரும் மைண்ட் பண்ணிக்காதீங்க, ஏன்னா கொஞ்சம் வாஷிங் மிஷினில் துணி கொஞ்சம் போட்டிருக்கேன், அதனால் வந்து கொஞ்சம் சவுண்டு விடுது. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 9:15 ஆகுது. ஸோ நான் இப்போ தான் வந்து இப்போ ஒரு ஷூட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வ்ளாகை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஆஃபீஸ் டேயில் தான் நான் வந்து இந்த வ்ளாகை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இந்த வ்ளாக் வந்து நாளைக்கும் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன், ஒரு மேக்கப் வீடியோ மாதிரி ஒன்று
பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு தான் என்னோடய திங்ஸஸ் என் பேக்லாம் கொஞ்சம் மேக்கப் திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாரி ஒன் செகண்ட், இந்த சாரி வந்து கட்ட போகிறேன். ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு மேக்கப் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணான்ட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். ஏன்னா இதில் வந்து சேர்த்தனம்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்காமல் இருக்கும். ஸோ சும்மாவே நம்ம சேனலில் யாரும் வீடியோ பார்க்க மாட்டேங்க. நான் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன் அப்படின்னா நம்ம சுத்தமாக யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக தான். அண்ட் இப்போ வந்து நான் மேக்கப்லாம் முடிச்சுட்டு மேக்கப் வீடியோலாம் முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். பாய். நான் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மணி 10:30 மாதிரி ஆயிடுச்சு. நான் எடுத்திருக்க சாரீ சூஸிங் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி வர வரன்னு இருந்துச்சு. அந்த சாரீயில் வந்து ப்ளீட்டிங்கும் எடுக்க முடியல. அதனால இந்த குக்கிங் பண்ணுறது இவ்வளோ நேரம் ஆனதுனால நான் எப்படி வந்து மேக்கப் பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி உளறிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளீட் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிடுச்சிங்க. முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு நான் தான் வந்து ப்ளீட் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி எப்படியாவது ஒன்று இந்த வீடியோவும் எடுத்துடணும்னு சொல்லி நினச்சேன், பட் எடுக்க முடியல. ஸோ யா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிரியாணி பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு அது பிரியாணியோட ஃபினிஷிங் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி எந்த ஸ்பெஷலும்லாம் கிடையாது. சிம்பிளாக என் தம்பி வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்து எனக்கு செஞ்சு கொடுங்கக்கான்னு சொல்லி கேட்டதுனால ஓகேன்னு சொல்லிட்டு தம்பியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பீஃப் பிரியாணி வந்து பண்ணுறேன். ஸோ ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் பிரியாணி செஞ்சால் அது வந்து அவங்களுக்கு பிடிக்கும், பட் நானே வந்து சொல்லிக்கல, அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றனால நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். அண்டு பிரியாணி வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது எப்படி வந்திருக்குன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஒரு வ்ளாக் போட்டிருப்போம், எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து நாங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணும்போது நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த பிரியாணி மோஸ்ட்லி வந்து அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அண்டு நிறைய பேர் வந்து பீஃப் பிரியாணியில் வேறு வேறு மாதிரி செய்வாங்க. நான் வந்து எப்பயுமே சிக்கன் பிரியாணி பண்ணுற மாதிரி தான் இதுக்கும் பண்ணுவேன். ஸோ நல்லாவே டேஸ்ட்டாக வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம். பை. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங்கோட ஒரு சின்ன வீடியோ கிளிப் தான். இதே வந்து நான் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் எப்படியாவது வந்து இந்த வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணணும், வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட நான் வந்து அப்படியே ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண வேணான்ட்டு நான் அப்படியே கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஹாய் சொல்லிகிட்டு இருந்தேன். ஏதோ ஒன்று பேசினேன், பட் எனக்கு என்னென்னு பேசினேன்னு மறந்துடுச்சு. நேற்று நைட்டு நான் எடுத்து வச்சிருந்த சாரி ப்ளீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து அப்செட் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்ச ப்ளீட் எல்லாமே வந்து கரெக்டாக ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து சாரீ கட்டும் போது ரொம்ப வந்து மொடமொடன் இருந்துச்சு. அந்த சாரீ நான் சூஸ் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா புது சாரீ வந்து நான் எடுத்து ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ நான் ரொம்பவே ஆசைப்பட்டு தான் அந்த சாரீ எடுத்து ஒரு டைம் அது கட்டலாம், அது வந்து ஒரு மேக்கப் வீடியோ போகலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து பிளானில் இருந்தேன். நமக்கு எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன், ரொம்பவே அழுதுட்டேன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நம்ம எது பண்ணணும் நினச்சாலுமே வரலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டவுன் ஆகிட்டேன். ஸோ அப்போ நான் டவுன் ஆகும் போது தான் வந்துட்டு நிறைய வ்ளாக்ஸ்லாம் நான் அதிகமாக பார்ப்பேன். ஸோ நான் வந்து இந்த டைமில் நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்னா என்னோடய மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யார் வீடியோவும் பார்த்து எனக்கு வந்து மோட்டிவேட் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிக்குவேன் எப்பயுமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, என்னோடது எதுவுமே வியூஸ் போடல எது போலினாலுமே ஃபஸ்ட்டு நான் வீடியோ நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து மனசை தேத்திப்பேன். ஏன்னா அப்புறம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் கஷ்டமாக இருக்கேன் இல்லை நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரியும். ஸோ அப்படி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து கரெக்டாக என்னோடய வீட்டுக்கார் வந்து இந்த ஃபிஷ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அந்த செட்டப் எனக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துச்சு, ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு தம்பனிலாம் போட்டிருப்பேன், உண்மையிலே நான் அழுதுட்டேன் அப்படின்ட்டு. ஸோ யா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த வ்ளாக் வந்து பார்ட் டூங்கிறது என்ன உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியாது, பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் ஆஞ்சல் தன் பை ஃப்ரெண்ட் ஆங்கிலோ தமிழ்ச்சி. பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.